ಕಲ್ಪಿತಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿಗ ಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಬಹುಯಾ ತಸ್ಮತಿಷ್ಠಾರ್ಥ ಸತೆಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது தான் கரெக்டாக சொல்ல முடியும். அது பொதுவாக சொல்லும் பொழுது ஒரு ஜாதகத்தினுடைய டைமிங்கிறது டிஃபர் ஆகும். ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் டிஃபர் ஆகும். அதை கரெக்டாக கணித்து அதை வந்து அந்த பர்த் டைமில் இருக்கக்கூடிய எரரை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து ஒரு ஜாதகத்துடைய பலன்களை எடுக்கணும். நான் அப்படி தான் எடுத்துட்டுருக்கேன். உங்கள் ஜாதகங்கள் பார்க்கும் பட்சத்தில் அது எப்படிங்கிறது எந்த டைமிங்கில் நீங்கள் பிறந்தீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அப்படி ஜாதகம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், உங்களை பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா அந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர் இந்த 4 டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சி வச்சுட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜனவரி 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்போ பொண்ணு பார்ப்போம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கரன் சனி சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அடுத்த 1.5 மாதம் வரைக்கும் உங்களுக்கு லாபம்தான், அதில் நட்டம் கிடையாது. ஆனால் சந்திரன் எப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறாரோ, காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல கேத்து இருக்கும் பொழுது ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம். ஒன்று சகோதரன் சகோதரிகள்னால, உங்களுடைய ரிட்டன் கம்யூனிகேஷன்னால், இல்லை ஏதோ இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக இருக்குது. இன்னொன்று, சுக்கரன் கனெக்ட் ஆகிருக்கு, சந்திரன் கனெக்ட் ஆகிருக்கு, அப்புறம் கேது கனெக்ட் ஆகிருக்குன்னா பேசிக்கலாக பெண்கள் மூலமா ஒரு சின்ன பாதிப்புகள் வரலாம். பெண்கள் எந்த அளவுக்கு வந்து பேசணும், எந்த அளவுக்கு பேசக்கூடாது அப்படிங்கிற லிமிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு பேசுறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா யாரோ பண்ண தப்புக்கு நமக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி ஏற்பட்டுருலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கம்யூனிகேஷன் தான் கவனமாக இருக்கணும், செலவுகள் கவனமாக இருக்கணும். ஆன்லைனில் வந்து நிறைய விஷயங்கள் வாங்கணும்னு மனசில் தோணின்னு இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே ஏதோ கரெக்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 3ஆம் பாவகத்தில் சந்திரன் ஓடும் பொழுது, 3ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும் பொழுது, கேது 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திரிகோணங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். கரெக்டாக லைட் எறிகிற மாதிரி டக்குன்னு லைட் எறியும். அதனால் ஒரு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கேது பொதுவாகவே ஒரு விஷயத்தை துண்டிக்கும்னு சொல்லலாம். அந்த சந்திரன் கேது இருக்கும் பொழுது தாத்காலிகமாக டெம்பரவரியாக ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது. எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு நம்பிக்கையாக செயல்பட முடியும், வெற்றி பெற முடியும். மேஜராக சொல்லணும்னா அந்த சுக்கரன் சனியோடைய காம்பினேஷன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சந்தோஷம்னு பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 70%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்திரகாளி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த அவர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் சனி சுக்கரனுடைய காம்பினேஷன் எங்கேன்னா கும்பத்தில், காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில், 2ஆம் இடத்திற்கு சந்திரன் வருவார், 6ஆம் இடத்துல கேது இருக்க போகிறார். அப்போது பிடிவாத குணம் அதிகரிக்கும். 2 நாட்கள் மட்டும் இந்த வாரத்தில், 2 நாட்கள் மட்டும் பிடிவாத குணம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள் ஏற்படலாம். கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கில் ஒரு சின்ன சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் இது டெம்பரவரி. ஆனால் வேலைகளில் முக்கியத்துவம் பெறுவீங்க. ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா 2, 6, 10 கூடிய பாவகங்களில் நல்ல பாவங்கள் தான். ஆனால் எதிர்ப்புகள் பயங்கரமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். பயங்கரமான எதிர்ப்பு. வீட்டில் இருக்கிறவங்களே எதிர்பார்ப்பாங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. 1, 2 பேசுவீங்க. அது ஒரு பெரிய ஒரு, அதாவது உங்களுக்கு பெனிஃபிட்டு, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ணுற இடத்துல நல்லாயிருக்கும். வீட்லேயும் அதே ஃபாலோ பண்ணும்பொழுது கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி லோன் எதாவது வேணும்னா உடனடியாக கிடைக்கும். ஆனால் அதில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் 1-2 தடவை செக் பண்ணி, 7ஆம் இடம்னா லோன் வாங்கினாலுமே அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக பே பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம். இல்லை நம்மக்கிட்ட தப்பாக ஏதாவது சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் அங்கே வேறு மாதிரி கமிட்மெண்ட் ஆகி இஎம்ஐ டிடெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்ணுக்கு தெரியும். முடிஞ்சளவுக்கு நண்பர்கள்கிட்ட எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். மற்றபடி பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய வரமாக இருக்கிறது. சந்தோஷம்னு பார்த்தா 70% இருக்குது, பொருளாதார ஏற்றம் 80% இருக்குது. நீங்கள்
வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திரிசூலி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்ற தெய்வம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது 3-5 லக்னம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த 3 இடங்களில் எப்போல்லாம் அந்த சந்திரன் கேத்துவோட இணைவு ஏற்படுகிறதோ அதோட சேர்த்தும் பார்த்திங்கன்னா 1-2 நாட்கள் மட்டும் உங்கள் உடல்நிலைகளில் பாதிப்பு, குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் சற்று பாதிப்பு கொடுக்கும். ஆனால் காலபுருஷனுக்கு 11வது வீடுங்கிறது உங்களுக்கு 9வது வீடு, உங்கள் ராசிலேருந்து 9வது வீடு பாக்கியஸ்தானம், லக் ஃபேக்டர் பயங்கர ஃபேவர் பண்ணும். எப்போனா அடுத்த 1.5 மாதம் வரைக்கும் தட்டி அறியும், சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த டெம்பரவரியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதனால் எல்லா இடத்துலுமே போனாலுமே மாஸ்க் போட்டு போங்க, ஏன்னா உங்களது உபய ராசி. அதாவது நீங்கள் காற்றுல கூட வெண்ணெய் எடுத்துடலாம், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அட்வான்டேஜ். ஆனால் அந்த காற்றுல மாசு இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும், சந்திரன் கேத்து காம்பினேஷன் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலுமே அது நம்ம மனசு வந்து வேண்டாம்னு தோணிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பக்குவமாக பார்க்கணும். மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வருஷமாக இருந்தாலுமே குழந்தைகளுடைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கணும். எந்த விதத்துலையுமே நம்மளுடைய விஷயங்கள் நம்மகிட்டே இருக்கணும், மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகள் கவனமாக இருக்கணும், அந்த பெண்கள் மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கிறதுங்கிறது இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். மற்றபடி பயணங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மேக்ஸிமம் தப்பாக தான் இருக்கும், 1-2 நாட்கள் மட்டும். மேக்ஸிமம் இந்த வாரம் முழுக்க முழுக்க அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த எப்போல்லாம் வந்து 1, 5, 9 கூடிய பாவகங்களில் சந்திரன் கேது சனி சுக்கரன் ஏற்படும் பொழுது இந்த பாதிப்பு கொடுக்கும். சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா 70% இருக்குது. பொருளாதார ஏற்றம்னு பார்த்தோன்னா நிறைய தான தர்மங்களும் விரயங்கள் தான் அதிகமாக இருக்குது, அதனால 40% இருக்குது. நீங்கள் ஒரு முறை முடிந்ததுன்னா சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள். ஒரு கை கொத்தளவு கைப்பிடி அளவு அப்படியே வில்வத்தலையை வந்து கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், ஒரு பெரிய நஷ்டத்துலேருந்து நீங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி சுக்கரன் சேரும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இழப்புகள், அதே மாதிரி உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதை மறுபடியும் சொல்லி உங்களை பயப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு இல்லை, நானும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு தான் எப்பவுமே ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த 8வது இடம் மட்டும் நல்லது கிடையாது, 4-12 மோசமான இடங்கள்லாம். எப்போனா இந்த காம்பினேஷன் ஆஃப் 8 ஏற்படும் பொழுது, அது சாதாரண எண்ணெயாக இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது, அதில் பெட்ரோலும் ஊற்றும் பொழுது திடீரென்று தீபத்தம், இதுதான் ஒரு காம்பினேஷன். அதில் 4வது இடமும் 12வது இடமும் எப்போல்லாம் சந்திரன் கேத்து வருதோ அப்போல்லாம் வந்து உடம்பு பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும், ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் கெடும், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பிரச்சனை வரும், ரத்த பந்த உறவுகள்னு சொல்லக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும், உங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே அப்படியே உட்காந்துக்கும். ஒரு பணம் லாக் ஆகிறது, இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆகிறது, ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறது, ரொம்ப ஹெவியாக ப்ரெஷர் எடுத்துக்கிறது, தேவையே இல்லாமல் ஓவர்லோட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டங்களுக்கு எந்த விதத்துலையுமே அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது உடனடியாக வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் அணுகிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும். அதே மாதிரி எழுத்துப்பூர்வமான, டாக்குமெண்ட் பூர்வமான விஷயங்கள், வீட்டுப்பூர்வமான விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே இழப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுன்னு பார்த்துக்கணும். விரயங்கள் வந்துருந்தால் அது பரவாயில்ல, அட்லீஸ்ட் உடம்புக்கு வரதோட விரயம் பண்ணுறது ஈஸி, அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக ஏற்படாமல் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ பொதுவாக நான் சொல்லும் பொழுது கடகராசி நண்பர்கள் என்ன பண்ணுவோம், இல்லை கடக லக்னத்துக்காரங்க என்ன பண்ணுவோம்னா, உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நல்லா கூட்டி பெருக்கிட்டு வந்தீங்கன்னா பெரிய ஒரு நிவர்த்தி ஏற்படும், நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவ்வளோ பெரிய நிவர்த்தி ஏற்படும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போங்க, நல்லா வந்து குளிங்க, ஃபஸ்ட்டு சமுத்திரத்தில் குளிச்சுட்டு முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு பண்ணி அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை தலைக்கிட்டுக்குங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விபூதிக்குள்ளே மிக்ஸ் பண்ணி டெய்லி இட்டுன்னு வாங்க. அடுத்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், வரக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக வராமல் இருக்கணும். ஒரு பெரிய கடி வரப்போகுதுன்னா அது கொசுக்கடியாக இருக்கணுங்கிறது நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம்னு பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 70% ஆவரேஜாக இருக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7வது இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும், என்னெல்லாம் தீமைகள் நடக்கும் நான் போன வாரத்தோடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட சேர்ந்து இந்த சந்திரன் கேத்துவோட இணைவு
3, 7, 11 கூடிய பாவகங்கள் செயல்படும் பொழுது அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும், குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். 7 சொல்லக்கூடிய ஒரு கலத்திரஸ்தானத்தில் சனி போய் உட்காரும் பொழுது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய கம்யூனிகேஷன்ஸில் பிளாக் ஏற்படும். ஒன்று அடுதே மாதிரி சகோதரன் சகோதரி வழிகளில் எந்த விதத்துலையுமே ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறணும்னா எதுவுமே வந்து ஃபோனில் சொல்லக்கூடாது, நேரடியாக போய் உட்காந்து பேசும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கவனமாக பார்த்து பண்ணணும். 11 பாவங்கிறது இருக்கிற கையில் வச்சிருக்கக்கூடிய பணம் கரையும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷையை பேசக்கூடிய ஒரு நபரின் மூலியமாக வியாபார விருத்தி அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில், அலுவலகத்தில் இந்த மாதிரி நபர்கள், வேறு மொழி பேசக்கூடிய வேறு மதமார்ந்த நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த காலகட்டங்களில் இந்த வாரம் பெரிய பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய ரகசியங்கள்லாம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் உங்ககிட்ட வந்து நிறையா பேர் புலம்புவாங்க. அதில் வந்து நமக்கு ஏதோ நம்மளால் ஆனது பாவம் ஹெல்ப் பண்ணலான்னு போய் சொல்ல போனோம்னா அது லாஸ்ட்டில் நமக்கு எதிராக மாறிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். போர்டு எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறதுனால எந்தளவுக்கு கவனமாக படிக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக படிக்கணும். இந்த காலகட்டங்களுக்கு மாணவ மாணவிகள், குழந்தைகள் என்ன பண்ணால் சாயந்தரம் கரெக்டாக 6 தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷனும் தடைகளும் அகலக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும். அதனால் படிப்பு நல்லாயிடும். சந்தோஷம் பார்த்தோன்னா ஒரு 80% இருக்குது, பொருளாதார ஏற்றம் ஒரு 90% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2, 6, 10 கூடிய பாவகங்களில் எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன், கேது, சுக்கிரன், சனிங்கிற மிக முக்கியமான, மிக மிக முக்கியமான கிரகங்கள் உட்காருதோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொள்வீங்க. அதில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஏற்படும். எண்ணம் சிந்தனைகளில் ஒரு விடுபட்டு போன விஷயங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களுடைய உதவி, மூத்தவங்களுடைய உதவி, சகோதரருடைய உதவி என்ன கேட்டாலும் சரி டக்கு 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 டக்குன்னு நடக்கும், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அப்படி ஒரு வெற்றியை கொடுக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் அது எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சந்தோஷம்னு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் சரி தயவுசெய்து ரொம்ப ஆக்ரோஷமாக வெளிப்படுத்த வேண்டாம். மெயினாக மூத்த பெண்மணி வந்து யாரெல்லாம் விட்டு போயிருந்தாங்களோ, இந்த எனிமிட்டியாக இருந்தாங்களோ அதெல்லாம் சேர்ந்துடும், ஒன்று சேர்ந்துடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ஏற்றம் இருக்கிறது அங்கே உங்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். கோல்டு ரேஷஸ் இன்ஃபெக்ஷன்ஸு, அஜீரண கோளாறுகள், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வராமல் பார்த்துக்கணும். நிறையா தண்ணி குடிங்க, இளநீர் குடிங்க. இந்த கேதுங்கிறது ஒரு விஷம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு முள்ளுன்னு சொல்லலாம், ஒரு ஒரு பாட்டு, முள்ளுடைய டாப் பாட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முள்ளுக்கு வைத்தியம் முள்ளால் தான் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி யூரினரி சம்மந்தப்பட்ட பலாக்ஸு, இல்லை உங்களுடைய கிட்னீஸில் ஏதாவது சின்ன டிஸ்டர்பன்சஸ்ஸு, தண்ணி உள்ளே சரியாக குடிக்காதனால வரக்கூடிய பாதிப்புகள்லாம் இருந்ததுன்னா நெறிஞ்ச முள் பவுடர்னு இருக்குது, அதை நீங்கள் வாங்கி வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை பாதியாக்கி குடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது தண்ணீரை குடிக்கணும், அந்த முள்ளை குடிக்கக்கூடாது. அதோடைய இது குடிக்க குடிக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஆகும். ஃபஸ்ட்டு மென்டல் ரிலாக்ஸேஷன் வேணுனா நீங்கள் வாக்கிங் போகணும், அப்போ உங்களுக்கு பெரிய அளவு போய்ட்டோம். வேலைகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கப்படுறது, எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. நிறைய பேருக்கு வெளிநாடு பயணங்கள் கூட மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக இருக்கலாம், ஃபஸ்ட் சென்டம் வாங்குவீங்க, மெரிட் சீட் கிடைக்கும், எல்லாமே ஓகே. ஆனால் கான்சன்ட்ரேஷன் வேலைகளில் இருக்கணும். வீட்டில் பிடிவாத குணம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படும். வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம்னு பார்த்தா 80% இருக்குது. பொருளாதார ஏற்றம் வந்து 70% இருக்குது. நிகங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி தரும். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 1, 5, 9 கூடிய பாபகங்களில் எப்பெல்லாம் வந்து சந்திரன், கேது, அப்புறம் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு கிரகம் சொல்லக்கூடிய சனி சுக்கிரன் சேர்றதோ அப்பெல்லாம் வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், நோய் எதிர்ப்பு சக்தியின் தாக்கம் வந்து அதிகரிக்கிறது, ஒரு முக்கியமான கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது, லக்னத்துடைய பலன்ல ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான கன்ஃபியூஷனெல்லாம் இருக்கும். ஆனால் நிறையா பேருக்கு இந்த பயணங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கும். மனசுக்கு திருப்தி சந்தோஷம் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். ஆனால் உங்கள் உடல்நிலைகளையும் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களை நம்ப வச்சு நிறைய பேர் பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பணம்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தான தர்மமாக கொடுக்கும்பொழுது தப்பு கிடையாது. ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு சொல்லணும்னா வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில், பாட்டி தாத்தாவுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
மற்றபடி ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் உங்களுக்கு இருக்க போகிறது. பொதுவாகவே துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இருக்கிறது. மெயினாக பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. சந்தோஷம் பார்க்கும்பொழுது 60%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது ஒரு 80% இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கை வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் பாவகத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுறதுனால என்னென்னா வீடு கட்டக்கூடிய பிராப்தம், வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி போன வாரத்துலன்னு சொல்லியிருக்கேன். இது அடுத்த 1.5 மாத காலம் இப்படி தான் ஓடப்போகிறது. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா 8-12 பாவகங்களில் சந்திரன் கேத்து உக்கம் பழுது உடம்பு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டிசிப்ளின் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடுலேருந்து நம்ம சுய கட்டுப்பாடு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். பயணங்களில் கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவினர்கள், இரத்த வந்த உறவுகள், தாயுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். பணம் வந்து விரயம் பண்ணாமல் பார்த்துக்கணும். நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே யார் கரெக்ட் யார் தப்புங்கிறது ஒரு ஆலோசனையை வாங்கிட்டு பண்ணுறது கரெக்ட். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். இந்த சந்திரன் கேது இணைவு தாண்டி எடுத்துனா அப்புறம் பிரச்சனை கிடையாது. அதாவது டிகிரி லெவலில் இணையும் போது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அது இந்த வாரம் ஒரு 2 நாட்கள் மட்டும் ஒரு சின்ன பதட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி நல்லா இருக்க போகிறது. ஆசிரியர்கள் கவனமாக இருக்கணும். பேங்கிங் துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்கணும். இரவு நேரத்தில் பணி புரியும் பொழுது கவனமாக இருக்கணும். பிபிஓ கால் சென்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். அடி மட்டத்தில் இருக்கேன் சார், நான் வந்து சாதாரண கூலி சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வாரம் உடம்பு கவனமாக பார்த்துக்கணும். சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 60% இருக்குது. பொருளாதார ஏற்றம்னு பார்த்தோன்னா ஒரு 65% இருக்குது. ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்தில் சனி சுக்கரன் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நல்ல பெயர் வாங்குவது, அதே மாதிரி எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க. இது வந்து பேசிக் 1 சந்தோஷமான விஷயங்கள். அது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 7-11 பாவங்களில் சந்திரன் கேத்து ரெண்டு ஒரே டிகிரியில் மீட் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதரன் சகோதரி மூலியமாக பிரச்சனைகள் வரலாம். உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக பிரச்சனைகள் வரலாம். உங்கள் மூத்த சகோதரன் சகோதரிகள் பெரியவங்க மூலியமாக சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம். ஏன்னா கம்யூனிகேஷனில் பிளாக் ஏற்படும், வண்டி வாகனங்களில் தடை ஏற்படும். இந்த 2 செக்மெண்ட் தான் கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் எது பண்ணாலும் பெரிய அளவுக்கு வெற்றி தான் கொடுக்கும். ஏன்னா சூரியனுடைய சஞ்சாரமாகட்டும், ராகு கேத்துக்களுடைய சஞ்சாரமாகட்டும், சுக்கரனுடைய சஞ்சாரமாகட்டும், எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த 2 கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்திரன் கேத்து ரெண்டுமே கரெக்டாக கோயின்சைட் ஆகும் இந்த வாரம் ஒரு 2 நாள் மட்டும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா திரிகோணங்கள் ஆக்டிவேட் ஆகும் பொழுது அதோடைய வேலையை கண்டிப்பாக பண்ணணும். அதனால் வந்து பேச்சு, அக்ரிமெண்ட்டு, சைனிங்கு இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மற்றபடி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கப்போகுதுன்னே சொல்லலாம். சந்தோஷம்னு பார்த்தா ஒரு 60% இருக்குது. பொருளாதார ஏற்றம் ஒரு 80% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு, பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணும், அப்போ ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு 2, 6, 10 பாவகங்கள், அதாவது 2ஆம் பாவகங்கிறது மேஜர் குடும்பம், குடும்பத்தை சார்ந்த எண்ண ஓட்டங்கள், குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கிறது, சௌகரியமான விஷயங்கள் நடக்கிறது, பணம் சேர்றது, இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுறது, மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது, நல்ல ஒரு தெய்வம் வரம் பிராப்தம் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் 6, 10 பாவங்களில் சந்திரன் கேத்து ஏற்படும் பொழுது அடிவயிறு, உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கால் முட்டி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா, தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலைகள் கவனமாக பார்த்துக்கணும். வேலைகளில் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேலைகள் எதுவுமே அவுட் ஆஃப் சிங்கில் உட்காரது பெட்டர். ஒரு குரூப்போட குரூப்பாக சேர்ந்துக்கிறது எப்போவுமே பிரச்சனை கொடுக்கும். அதாவது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமோ இல்லையோ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி தொழிலையாகட்டும், வேலைகள்லையாகட்டும் நல்ல முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த வாரம் வந்து 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக மாற வேண்டும் அப்படின்னா பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல விஷயத்தை நடக்கும். சந்தோஷம்னு பார்த்தா ஒரு 70% இருக்குது. பொருளாதார ஏற்றம் ஒரு 60% இருக்குது. மாரியம்மன் வழிபாடு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்.
கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே சனி சுக்கரன் சேர்றதுங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், ட்ரை பண்ண தோணும். ஃபஸ்ட்டு லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்லக்கு தோணும். அதே மாதிரி கும்பத்துக்கு வரக்கூடிய ஜென்ம சனி உங்களுக்கு வந்து 11 பாவகமாக இருக்கிறதுனால நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஆனால் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு சின்ன சின்ன ஃபெயில் ஆகிறதுலாம் சாதாரணமான விஷயம், அதெல்லாம் ரொம்ப பெருசுப்படுத்தக்கூடாது. ஆனால் 5-9 கூடிய பாவகங்களில் சந்திரன் கேத்து இணையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் பெரியவங்க குழந்தைகள் நமக்கு எந்த விதமான உடலை பாதிப்பு வராமல் பண்ணுறதுக்கணும் பார்த்துக்கணும் நீங்கள் ஒன்று. அதே மாதிரி பயணங்கள் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தாலும் பெண் குழந்தைகிட்ட கவனமாக இருக்கணும், பெண் குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். பயணங்களில் சிறு சிறு தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்மீக சித்தர்கள், ஆன்மீக பெரியவங்க, ஆன்மீக மகான்களை தரிசனம் பண்ணி ஒரு பாத பூஜை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இல்லைன்னா அவங்க சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும் சொல்லலாம். நம்பிக்கை பெறுவீங்க, தெய்வ நம்பிக்கை பெறுவீங்க, எடுத்த காரியங்களில் கிளாரிட்டி கிடைக்கும். யோகமான ஒரு காலகட்டமாக மாறப்போகிறதுன்னு சொல்லுவோம். சந்தோஷம்னு பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம்னா ஒரு 50% இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், இரண்டு விஷயங்களில் தெய்வ வழிபாடு பண்ணலாம். ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், அதே மாதிரி பத்ரகாளி அம்மன் வழிபாடு பண்ணலாம். பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதியே நீங்கள் தான். ஏன்னா 12 இடம்ங்கிறது இருக்கிறதுலே நல்ல ஸ்தானமும் உங்களுக்கு தான், கெட்ட ஸ்தானமும் உங்களுக்கு தான். அது அதுலேயே மேஜர் சங்க் ஆஃப் கெட்டது நடக்க வேண்டியது எல்லாம் கிளாஸ் ஆகிடும். அதில் 4-8 கூடிய பாவகங்களில் சந்திரன் கேத்து வந்து உட்காரும் பொழுது இரண்டும் கஞ்சங்ட் ஆகும் 2 நாட்களுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு விதமான பதட்ட உணர்வுகள், உடல்நிலை பாதிப்புகள், ஒரு சின்ன சஞ்சலம், ஃபேமிலிக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸு, ரத்த பந்த உறவுகளில் ஒரு நெகட்டிவான விஷயம் காதுக்கு வந்து சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட சாமான்கள் இருந்தால் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. அது வந்து சந்திரன் கேதுனா தண்ணியில் போடுறது, அது டுஸ்ன்னு சத்தம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வயரிங்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் விஷயங்கள் பார்த்துக்கணும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பிளானையுமே வெளியே சொல்லக்கூடாது. நல்லா வாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் தைரியம், தன்னம்பிக்கையோடு இருங்க. அது இருந்தாவே போகிறோம். அதுக்கும் மேலே சொல்லலாம், வீட்டில் பெரியவங்களை வந்து பாத பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணுறது, சன்னியாசிகள் மகான்களை தரிசனம் கொடுக்கறது, தரிசனம் வாங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். பண இழப்புகள் நடக்காமல் இருக்குன்னா புதுசில் புதுசாக விஷயங்கள் வரும், அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாவே போதும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தாவே ஓகே. மற்றபடி ரொம்ப ஜோராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்தோஷம் பார்த்தா ஒரு 60% இருக்குது, பொருளாதார ஏற்றம் ஒரு 60% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, வியாசராஜர் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். இந்த வாரம் எல்லா ராசியர் அது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பணங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்தோ ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.